இரும்பு திரை படத்துல நிறைய ஹேக்கிங் சீன்ஸ் காமிப்பாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மூணு சீன்ஸை பிக் பண்ணலாம். மூணு சீன்ஸை பிக் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் உண்மையாவே பண்ணுவாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எஸ்எம்எஸ் ஹேக்கிங் எடுத்துக்கலாம். ஸோ அதுல வந்து எஸ்எம்எஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, பிளாங்காக ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, அதை கிளிக் பண்ண உடனே அது சிஸ்டம் வந்து அவருடைய மொபைல் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரெண்டாவது சிசிடிவி கேமரா ஹேக்கிங். அதாவது அர்ஜுன் சார் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணுவார், விஷால் சார் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு பார்ப்பாங்க, கேமராஸை பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணலாமா, ஏன்னா பப்ளிக்காக எல்லா கேமராஸும் இருக்கும், அதெல்லாம் வந்து யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஐபி ஸ்பூஃபிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஒரு அந்த சீன் வரும், என்னென்னா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு லொக்கேஷன் நமக்கு காமிக்குது. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து இந்த விபிஎன் ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ விபிஎன் ஆக்டிவிட்டீஸ், ஐபி ஸ்பூஃபிங் அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது.